ஹாய், நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரபா அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். மதியம் வந்து தேவியானி வீட்டுக்கு வந்தோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஆகிடுச்சு இங்கே வரதுக்காட்டி. சரி, அக்காவையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்தோம். அக்காவுக்கு பேச வரல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரமேஷ் பிரபாதி பேசுகிறேன். என்ன எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மனிதன் தப்பு முதியோல் தேடல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோமலா வந்திருக்காங்க, அசோக் தேவி அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சி. இவங்களோட என்னோட தோழிகள் வந்திருக்காங்க. தேங்க்யூ. நம்மளும் வந்து பிரபாத சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம். காலையில் வந்து வந்தாங்க நம்ம நாத்தனார். ரமேஷ் பிரபாத சிஸ்டர் வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம். செம்ம மழை, 9 மணி, இப்போ 9:30 போகுது. எல்லா சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், ஃபன் பண்ணுறோம். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து அசோக் தேவி 7884 நம்மளோட சேனல் பேர். சரி, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சிரிக்க வைக்கிறது தான் ஒரு ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. பண்ணுங்கள், நாங்களாம் சாப்பிட போறோம். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, சிக்கன் பக்கோடா, பரோட்டா, பரோட்டா இருக்கு. ஆனா சாப்பிட முடியுமா முடியலையான்னு தெரியல. 4 பேருக்கு ஒரே மாதிரி வச்சிருக்கோம். பாக்கலாம் ஃபர்ஸ்ட்ல யார் சாப்பிடுறாங்கன்னு. நாங்கள் 3 பேரும் சாப்பிட போகிறோம். யார் ஃபஸ்ட் சேலஞ்ச் வீடியோ, சேலஞ்ச் வீடியோ யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு 10 ரூபாய் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். 10 ரூபாய் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சாப்பிடும் சாப்பிடும். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறீங்களோ. சாப்பாடு பரிமாறுறீ வந்து பிறகு ஏறிட்டு ஓடி போயிட்டோம். அசோக் தேவ் வந்து சரியாவே சாப்பிடல. ஃப்ரைட் ரைஸ் சூடா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ்னா சேலஞ்ச். ஓகே, சூடா இருந்தாலும் உள்ள. ஆமா, நீங்க தான் சுட சுட சாப்பிடுங்க. நான் சூடு பண்ணி வந்திருப்பேன். பிரியாணி நான் சொன்னேன் இல்லையா, அது பண்ணி போதும். வெய்ய அங்க காட்டலாம். நான் தோத்து விட்டேன். ஃபார்மலா ஜெயிச்சு விட்டார். இல்லை, முழுசாக சாப்பிட்டது நான் தான். ரெண்டாவது சாப்பிட்டு அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஹாய், இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். இப்படி இருந்தால் தெரியுதா? யூனிட்ல வேற எப்படி தெரியும்? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் மறக்காம